வணக்கம், வெல்கம். இன்னைக்கு இசைங்கிறது ஒரு முக்கியமான கல்ச்சரல் சிம்பலா இருக்கு. அதுவும் இந்த காலத்து இளைஞர்கள் யூத் இசைக்கு புது புது வடிவங்கள் கொடுக்கறாங்க. அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நாங்க சென்னையில ஒரு கிராண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் இசை விழா நடத்த போறோம். என்ன சார், இந்த விழால கலந்துக்கிறதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில இருந்தும் இசை கலைஞர்கள் வராங்க. அவங்க 15 நாளைக்கு முன்னாலே வந்து இந்த விழாக்காக ஸ்பெஷலா கிரியேட் பண்ண ஆர்ட் வில்லேஜ்ல தங்குவாங்க. இதனால ஒரு ஸ்டேட்டோட மியூசிக் கல்ச்சர் இன்னொரு ஸ்டேட்டோட இளைஞர்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பல ஆடிஷன்ஸுக்கு பிறகு கடைசி சுற்றுல 24 ட்ரூப்ஸ் குவாலிஃபை இருக்கு. இந்த போட்டி 2 நாள் நடக்கும். முதல் நாள் 12 ட்ரூப்ஸும் 2வது நாள் பேலன்ஸ் 12 ட்ரூப்ஸும் போட்டியிடும். இந்த போட்டியில கிரியேட்டிவிட்டியை கட்டுப்படுத்துற மாதிரி கடுமையான எந்த சட்ட திட்டங்களும் இல்லை. இசை கலைஞர்களுக்கு தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஜெயிச்சவங்களுக்கு என்ன சார் கொடுப்பீங்க? 2 பேக்கெட் பாப்கார்ன் தருவீங்களா? குட் ஜோக். அருமையாக வடிவமைக்கப்பட்ட இந்த விருது வெற்றி பெற்ற குழுவிற்கு வழங்கப்படும். 3 கிலோ வெள்ளியினால் வார்க்கப்பட்ட தங்கமெல்லாம் பூசிய இந்த விருதோடு ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். வெறும் பாட்டு மட்டும் தானா, டான்ஸ் எல்லாம் இல்லீங்களா சார்? அது எப்படி தமிழ்நாட்டுல டான்ஸ் இல்லாம இருக்குமா? ஆஃப் கோர்ஸ் இருக்கு. இந்த விழாவோட ஓபனிங் டான்ஸோட தான் ஆரம்பிக்கிறோம். இதுக்காக பிரத்யேகமா கொல்கத்தால இருந்து ஆகன்னு ஒரு டான்ஸ் ட்ரூப் வரப்போது சென்னைக்கு முதல் முறையா. சோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பிரஸ் கவரேஜ் கொடுங்க அண்ட் மேக் தி ஷோ எ கிரேட் சக்சஸ். Always be taught.
ஒரு செகண்ட்ல கைய வாஷ் பேசின் ஆகிடுங்கடா. தோச்சு ஒரு வருஷம் இருக்கும் போல இருக்கு, என்னமா இருக்குது. நம்ம குழு செலக்ட் ஆயிருக்குது. ஏண்டா குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? அதுல நாம ஃபர்ஸ்ட் வந்து காட்டணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குதிங்க. தட்ஸ் எ வேலிட் பாயிண்ட். என்ன பண்ணலாம்? இது நேஷனல் லெவல்ல நடக்கிற ஃபெஸ்டிவல். அது கரெக்ட். நிறைய டாலன்ட்ஸ் வருவாங்க, நிறைய கல்ச்சர்ஸ்ல இருந்து வருவாங்க. நாம நம்ம நேட்டிவிட்டியோ லேட்டஸ்ட் ட்ரெண்டோ கலந்து புதுசா ஏதாவது பண்ணலாமே. அது சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது உனக்கு ஒர்க் அவுட் ஆதான்னு பாரு. விக்ரமா விக்ரமான்னு ஒரு பாடகர். The pop singer of the 80s. Yes. The great Vikrama. அவர் 1980களிலேயே இப்ப நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சொல்றமே ஃபியூஷன் மியூசிக். அதை ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. என்ன அதுக்கப்புறம் திடீர்னு ஆஃப் ஆகி ஆளே காணாம போயிட்டார். அவரை பத்தி இப்ப என்ன பேச்சு? விஷயம் இருக்குதுரா, அதாவது பழைய ஜெனரேஷன் மியூசிக்கும் நம்ம ஜெனரேஷன் மியூசிக்கும் இடையில ஒரு பெரிய பள்ளம் விழுந்து போச்சு. என்ன இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு லாரி மண்ணெளி போடுவோம். சும்மா 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 டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்கு முன்னாடி மியூசிக்ல புதுமையா முயற்சி பண்ண ஒருத்தர மறுபடியும் அறிமுகப்படுத்தி பாட வச்சு கௌரவிச்சா ஜட்ஜஸ் ஈஸியா கவர் பண்ணலாமே. ஜட்ஜ கவர் பண்றதுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்? நீ ஒருத்தி போதாதா? இல்ல நீ நல்லா வயலின் வாசிச்சாலே கவர் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். என்னப்பா அந்த விக்ரமாவை பத்தி நம்ம இப்ப பேசலாமே. முதல் பிரச்சனை அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாலும் இப்ப அவர் பாடுற நிலைமையில இருக்காரான்னு தெரியலையே. பாடுற நிலைமையில இருந்தாலும் ஒத்துப்பாரான சந்தேகம் தான். அப்படி பாட ஒத்துக்கிட்டாலும் நம்மள மாதிரி புது ட்ரோப்போட ஒர்க் பண்ணுவாரான்னு தெரியாது. என்னடா சக்தி? இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், விக்ரமாவ தேடணும். தேடி கண்டுபிடிச்சு நம்ம ட்ரூப்ல அந்த விக்ரமாவை பாட வைக்கணும்.
சாரி பாறேன்னு நினைச்சிட்டேன். ஹாய் பானர்ஜி, வெல்கம் டு சென்னை. You put on a lot of weight. Please come on. Hello, sweetheart. Nice to see you. 18 varsham piragu modal moriya Kolkata la Chennai ku vara. How do you feel, Megha? I'm excited. Amama, porunda manna midikkum bodu apdi da irukum. Jamuna epo vara? Delhi la next week vara. Please take it. Thanks. Good, good. Thank you. Come, come. Aayiram deivangal agi சார் வணக்கம் வாசிக்கிறது நீ பாட்டுக்கு ஒரு நிமிஷம் யார் வேணும் உங்களுக்கு சார் வணக்கம் எம்எஸ்சி சார் ஒரு நிமிஷம் பார்க்க முடியாது ரெக்கார்டில் இருக்காரு சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல இல்ல பார்க்கவே முடியாது ஜெகமே மந்திரம் சுகமே மந்திரம் மந்திரம் சுகமே என்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் பிரேக் டீ சாப்பிட்டுவாங்க சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லத்தான் நினைக்கிறோம் ஐயோ உள்ளத்தால் துடிக்கிறோம் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி அவரு ஒரு சிறந்த பாடகரா இருந்தார் அதாவது கிளாசிக்கல்ல ட்ரெயின் இருந்தாலும் போக்கில அவர் போக்கிலே போயிட்டு இருப்பார் புதுமையா ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பார் கொஞ்சம் இப்ப அரேஞ்சரா இருக்கார் அரேஞ்சர்னா போலீஸ் புடிச்சுக்குமே ஐயோ இப்ப நான் அதை சொல்லலப்பா அரேஞ்சர்னா ஆர்கெஸ்ட்ரா செட்டப் பண்ணி கொடுக்கற ஆள் ஓ அந்த செட்டப்பா அவங்க கிட்ட தெரியும் இப்ப அந்த கடன் சுப்பையா எங்க இருப்பாரு பிரசாத் ரெக்கார்டிங்ல இருப்பாரு பணமரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போம் Excuse me, madam. Can I help you? விக்ரமாவோட கேசட் இருக்கா? விக்ரமாவா? அப்படி ஒரு ஆல்பம் தான் எனக்கு தெரியல. இல்ல, 15 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன்ஸ் அகைன். சார், விக்ரமாவோட ஆல்பம் கேக்குறங்க. அது குடோன்ல தான் கிடக்கும். ஓகே. மேடம் அவுட்டேட்டட் கேசட் குவாலிட்டி கேரண்டி கொடுக்க முடியாது ஃப்ரீயா வச்சுக்கோங்க உங்க ரெண்டு பேரும் பட்டுவாடா முடிஞ்சது என் கட்டிங் ரெடி பண்ணுங்க போங்க போங்க நினைக்கிறேன் வாசிக்கலையே உங்களுக்கு எதுக்கு பேமெண்ட் இல்ல சார் நீங்க தானே கடை சுப்பையா ஆமா நான் தான் கடை சுப்பையா நான் பாப்பா வாசிக்கல இல்ல சார் பத்தி தெரிஞ்சிக்கணும் யார பத்திமா உங்களுக்கு விக்ரமன் தெரியுமா நல்லா தெரியுமே பூவே உனக்காக சூரிய வம்சம் வானத்தை போல டைரக்ட் பண்ணாரு அவரு தானே கரெக்ட் சார் அப்ப விக்ரம் தெரியுமா நல்லா தெரியுமே நம்ம பையனாச்சே
சேது காசின்னு ஒரு படம் ஜெமினி. ஆ ஜெமினி ஓ போடு அந்த விக்ரம் தானே நல்லா தெரியும். இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு பாடகர் விக்ரமாவ தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியாது. இப்ப தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்ப தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. இப்ப தெரியுமா தெரியாதா? தெரியும். எனக்கு தெரியுமா? அப்ப எங்க இருக்க சொல்லுங்க. சொல்லுவேன். ஆனா சொல்ல மாட்டேன். புதிரா சொல்றேன். புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்க. என்னடா இந்த அழுக்கு அடிக்காமலே போதையறது? அதோ பாரு ரோடடா. ரோட்டு மேல வீடுடா. வீட்டுக்காரன் பாட்டுக்காரன். இப்ப விதிவசத்தால் பாட்டில்காரன். மைக்க புடிச்சு கையடா. இப்ப பைப்ப புடிக்குது பாருடா. பைப்பு தண்ணி குடிச்ச பின்னே நகரும் இரும்பு தேருடா. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. இப்ப விக்ரம நாங்க எங்க போனா பாக்கலாம்? பாறையில தேருடா. போற பாதையிலே பாருடா. போடா போடா. பாறையில தேரு விக்ரமா. நான் சொல்லலப்பா. சொல்லவே இல்லப்பா. அவங்க பக்கத்துல போய் நின்னு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள கூட நம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். வாடா மே ஐ ஹெல்ப் யூ? ஆமா, இனிமேலாவது சாப்பிடும் முன்னாடி பல்ல கட்டலாம். பார்த்தா ராஜஸ்தான் மாதிரி தெரியுது. இதா இருக்கு. ஹலோ சார், ஜிப்பா போட்டிருக்கான். செனாய் வாசிப்பா போட்டு எல்லாம் ஃபெஸ்டிவல் வந்திருக்கீங்களா? யூ ஆர் ஃப்ரம் கேரளா? ஓ கேரளா. அப்புறம் எந்த சார் வரே? சாயா கிட்டோ சாயா? ஓ நான் சர்வர் இல்ல, நானும் ஒரு பார்ட்டிசிபன்ட். ஓ சாரி. கைச்சோ? என்ன கேட்டேன்? கைச்சோன்னு. அதான் காலையில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குது. மாத்திரை போட்டு பாக்குறேன், குலோப் ஜாமுன் சாப்பிடுறேன், நிக்கவே மாட்டேங்குது. அவர நீ என்ன பண்ண போற? கதகளி. அப்ப நம்ம மறுபடியும் சேர்ந்து ஆடுவோமா? நான் என்ன கொன்னுதலையும். சாரி சிஸ்டர். ஏய் என்னப்பா ஈட்டிங் ஃபெஸ்டிவல் ரேஞ்சுக்கு திண்டுகிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? நோ நை நே பாப்கார்ன் ஃபெஸ்டிவல் மே ஆகி பஞ்சாபி நினைச்சா கூர்க்கா ரேஞ்சுக்கு வரட்டீங்களே. ஹாய் நமஸ்கார். நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? ஆந்திரா நிச்சு வந்துறோம் சார். ஓ தெலுகா? அவுன் சார். சந்திரபாபு நாயுடு நல்லா இருக்காரா? ஆ ஆங்கே சார், பிரம்மாண்டமா உணர் சார். வாழு எவரு? ஆ வீரந்துரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்து மாத்த வச்சார் சார். ஓ பெர்ஃபார்மன்ஸா? ஆ வே என்ன திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி ஜரிகண்டி ஜரிகண்டி. ஹலோ மிஸ்டர், என்ன ஃபெஸ்டிவலுக்கு வந்தீங்களா? அஜித்துக்கு ஓல்டு கட்ட போட்ட மாதிரி இருக்கிறீங்க. பாட போறீங்களா? ஏச்ச பண்ணிட்டீங்களா?
தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஏஜ்ல உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க்? மேடையில் ஏதாவது ஆட போறீங்களா? அப்படின்னா அந்த கழுத குதிரை மாதிரிலாம் கத்துவாங்களே மீமிகிரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா? அப்ப எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஃப்ரீயா சாப்பாடு போட்டா உடனே உள்ள வந்து உட்கார்ந்துறதா? பாடுறது இல்ல ஆடுறது இல்ல ஃபிகர் உசர் பண்ணலாம்னு வந்தீங்களா? சொல்லுங்க. என் பேர் ரத்தன். சுமாரா தான் இருக்க முடிஞ்ச மாத்திருங்க. I am the event manager for popcorn. In the festival la naan dhaan nadathren. Sorry. Manichirukke sir. Sir manichirukke sir. Stupid. Ayyo. Hey, என்னடா இப்படி வரா? அது நடந்து நடந்து போர் அடிச்சிருச்சு, அதான் கொஞ்சம் வித்தியாசமா வந்தேன். என்ன காஃபி வாசனை அடிக்குது? அது ஒண்ணும் இல்ல, ஈவென்ட் மேனேஜரோட பேசிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்லி ஆகி காஃபி குடினு கம்பல் பண்ணி கோட்டி விட்டாரு. ஓல்ட் பக்கர் பட்ட நைஸ் கை. சரி, போன காரியம் என்னாச்சு? அது ஏன் கேக்குற? இந்தியாவில் உள்ள 24 ஸ்டேட்டும் வந்திருக்குது, ஒவ்வொரு டேபிள்ல ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறாங்க. நாம ஏதாவது வித்தியாசமா பண்ணலன்னா நாம தனியா நிக்க முடியாது. எல்லா டேபிளையும் பாக்க, அந்த டேபிள் பாத்தியா? எந்த டேபிள்? யாராவது சோலோ பெர்ஃபார்மன்ஸ்? ஆமாண்டா, எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவ மட்டும் அவன் உட்கார்ந்து இருக்கா? அவ மேல உனக்கு என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 100 உடறா போல இருக்கு. லெட்ஸ் கோ சீ பாக்கணுமா? மேடம், மீரு எக்கடி நிச்சு வந்துனாரு? யாக்கடி இந்த பர்த்தி விதுவு? ஓ குட்டி, அவனந்து வந்தோ. ஆப் கஹா சே ஹோ ஜீ? From where are you coming? நடா, காதும் கேட்க மாட்டேங்குது, வாயும் பேச மாட்டேங்குது. இது எப்பறா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது? என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, தனியா இருக்க விடுங்க. இந்த லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி எங்கயோ கேட்டிருக்கோமேடா. தமிழ்டா? தமிழ் பார்த்தியா? போகல, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. டேய், கேஸ்ட விட்டுட்டு போயிட்டா? கேஸ்ட விட்டு போயிட்டாளா? டேய், கேசட் அட்டையில யார் போட்டோ இருக்குன்னு பாத்தியாடா? விக்ரமா போட்டோடா? புடுடா அவளை புடி. மிஸ் மிஸ், உங்களை நாங்க எப்படி கூப்பிடுறது? மேகா மேகா மேகா, உங்களுக்கு இந்த விக்ரமா கேஸ்ட் எப்படி கிடைச்சது சொல்லுங்க. நாங்களும் அதான் தேடிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய ஜீனிஸ பத்தி உங்களுக்கும் தெரியுமா? இவர் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நானும் விக்ரமாவை பாக்கணும், நீங்க பாத்தா சொல்லுங்க. இப்ப இந்த விக்ரமா எங்க தாண்டா இருப்பாரு? இங்க இருக்காரா? இங்க இருக்காரா? இவ்வளவு தாண்டா பேலன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, I'm Shakti. So what? Sorry. அவ எப்பவுமே அப்படிதான். உங்ககிட்ட விக்ரமோட மத்த கலெக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல, எதுக்காக ஒரு மறந்து போன பாடகனை பத்தி? சாரி, நாங்களும் அவரை சீரியஸா தேடிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னுதான் உங்ககிட்ட. என்கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா நானும் அவரை பாக்கணும், சும்மா ஒரு மரியாதைக்காக தான். என்ன வாங்க. விக்ரம் என்ன? அது ஒண்ணும் இல்ல, நீங்க பெட்ரோல் விக்கிறீங்க, டீசல் விக்கிறீங்க, ரெண்டையும் நல்லா விக்கிறீங்கன்றத தான் விக்கு விக்கின்னு நாம சொல்றான். போறோம் போறோம், நீங்க போங்க. அந்த சுப்பையா பாடினதோட ஃபுல் மீனிங் எனக்கு இப்பதான்டா புரியுது.
என்ன புரியுது? அதோ பாரு ரோடுடா, ரோட்டு மேல வீடுடான்னா கரெக்டா ரோட்டு மேலதான் இந்த ஆள் இருக்கிறான். வீட்டுக்காரன் பாட்டுக்காரன் விதிவசத்தான் பாட்டுக்காரன், இதுக்கு அர்த்தம்? ஆமாப்பா, இவருதான் பாட்டுக்காரரு. பக்கத்துல நிக்க முடியல, நல்லா மப்பு ஏத்திருக்கிறாரு, அதத்தான் பாட்டுக்காரன்னு சொல்லியிருக்கான். அப்ப மைக்க புடிச்ச கையடா, இப்ப பைப்பு பிடிக்குது பாருடா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாண்டா, முந்தி மைக்க புடிச்சு பாடிக்கிட்டு இருந்தாரு, இப்ப பெட்ரோல் பைப்ப பிடிக்கிறாருல, அதத்தான் அப்படி சொல்லியிருக்கான். அதெல்லாம் சரி, பைப்பு தண்ணி குடிச்ச பின்னே நகரும் இரும்பு தேருடானா? பைப்பு தண்ணினா இந்த இடத்துல பெட்ரோல், அத குடிச்ச பின்னே நகரும் இரும்பு தேருனாக்க இந்த லாரி கார் எல்லாமே இரும்பு தானே, நகருது இல்ல, அதத்தான் அப்படி சொல்லிருக்காண்டா. அப்ப கடைசி ரெண்டு பேருக்கு என்ன அர்த்தம்? பாறையில தேர்றா, பாறையில தேர் இருக்கிறது மகாபலிபுரம், போற பாதையில பாடுறா, இதுதான் அங்க போற ரூட்டு. ஆக இவரு தாண்டா விக்ரமாண்டா. என்னடா பேச்சு? கிளம்புறோம் சார், கிளம்புறோம் சார். நாங்க இவ்வளவு பெரிய ஜீனியஸே பெட்ரோல் போடுறாருனா நாமெல்லாம் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுவோமா? இவர்தான் உண்மையான விக்ரமான கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. தெரிஞ்சு போச்சு சார், நீங்க பாடகர் விக்ரமா தானே, நாங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் சார்? எங்க மியூசிக் ரிப்பேர் சிந்தசிஸ் சார். நான் தான் சார் அதுல ட்ரம்மர். ஐ ப்ளே சாக்ஸ். நான் வயலின் வாசிப்பேன் சார். நான் கீபோர்டு வாசிப்பேன் சார். சார் பாப்கார்ன் ஃபெஸ்டிவல் ஒன்னு வருது, நீங்களே எங்க ட்ரூப்ல சேர்ந்து பாடுனீங்கன்னா உங்களுக்கு கப்பு கிடைக்கும் சார். கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். நீங்க மியூசிக் ட்ரூப் வெச்சீங்க இல்ல டான்ஸ் ட்ரூப் வெச்சீங்க? எனக்கு என்ன பெட்ரோல் பங்கில வந்த மியூசிக் ஏட்டா எத்தனை லிட்டர் போடுறது? மியூசிக் சார், எவனாவது மியூசிக் பாட்டுன்னு சொல்லி வந்தா பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுவேன். வந்துட்டானுங்க நடு ராத்திரியில பாட்டு. பிரேக் மேகா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஹலோ, சாரி நான் ரிஹர்சல்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நேற்று ராத்திரி விக்ரமாவை பார்த்தேன், ஆனா அவர்கிட்ட சரியா பேச முடியல. நாங்க எதிர்பார்த்த விக்ரமாவா அவர் இல்ல, ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு, கிட்ட நெருங்க முடியல, மரியாதை இல்லாம பேசுறாரு, மியூசிக் பாட்டுனால எரிஞ்சு விடுறாரு. நீங்க அவரை பாக்குறது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். அவரை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். என் ஜட்டிய புடிக்கிட்டு காக்கா தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றியடா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது இருக்கட்டும், நீ எப்ப இருந்தா டபுள்ஸ் அடிக்க ஆரம்பிச்ச? விக்ரமா பாக்க போறேன், நீ வரியா? வேணாம்டா, அன்னைக்கு அவர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறேன்னாரு, இப்ப இவ்வளவு வேற கூட்டு போற, டீசல் ஊத்தி கொளுத்துற போறாரு, பாத்துக்க. மேகா, ஆல் தி பெஸ்ட். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அவர் நல்ல மூட்ல இருந்தாருன்னா பிளீஸ் டெல் ஹிம், நாங்க எவ்வளவு சீரியஸா மியூசிக் திங்க் பண்றோம்னு, அவரை நாங்க ஒரு துரோணரா ஏத்துக்கிட்டு இருக்கோம்னு. He's our real guru. Okay, don't forget Mega. Enga poringa? Hello, madam, angala po kodam madam. Hello, madam. யாரு?
என்ன மிரண்ட மிரண்ட பாக்குற? போட்ட பெட்ரோலுக்கு கையில காசு இல்லையா? அதுக்காக உள்ள வந்துட்டியா? யாரு என்ன உள்ள விட்டது? டேய் சதீஷ், யார் இது? இல்ல சார், உங்களை தேடி தான் வந்தாங்க. தேடி வந்தா உள்ள அனுப்பிடுறதா? நீ என்ன வேலை செய்யணுமா இல்ல சீட்டை கேக்கணுமா? அந்த பரட்ட தலையும் கூட வந்தியா? மியூசிக் ட்ரூப்பா? நீ என்ன ஊமையா? நான் பாடணுமா? அவனால முடியலன்னு உங்களை தூது விடுறான்.
பக்க கதையை மட்டும் கேட்டிருக்கலாம். ஜமுனா சொன்னதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஜமுனா போய் சொல்ல மாட்டான். நீரும் காற்றும் இன்றி அமையாது உலகம் என்று சொல்லுவாங்க. என் வாழ்க்கையோட அடையாளம் இசையும் ஜமுனாவும் இல்லாமல் அமையாது. இன்னைக்கு இசையும் இல்லை ஜமுனாவும் இல்லை. இசை என்னோட முதல் மூச்சா இருந்தது. இது சாஸ்திரியம், இது நாட்டுப்புறம், இது ட்ரைபல் என்று தரம் பிரிச்சு நான் இசையை பார்த்ததில்லை. இந்த இசையை இங்க தான் வாசிக்கணும், அந்த வாத்தியம் அங்க தான் வாசிக்கணுங்கிற கட்டுப்பாட்டை உடைச்சு ஒரு கூட்டு இசை உருவாக்க முயற்சி பண்ணேன். என்னோட அரங்கத்திலே ரசிகர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. என் பாட்டை கேட்டு ஆட தோணிச்சுன்னா கணியன் பூங்குன்றன் கவிஞன் அவன் நன்றே சொன்ன யாரும் ஊரே என்ற யாவரையும் கேளி இசைக்கு இங்கு கிழக்கு மேற்கு என இரு பேரை சூட்ட வேண்டும். உலகம் எங்கு மோதிக்கு மேடிசையை ஒன்றென்றே காட்ட வேண்டும். சிலது பாப் மியூசிக் என்றாகலாம், சிலது பாப் மியூசிக் என்றாகலாம், சிலது தாமீங்கம் என்றாகலாம், சிலது சாஸ்திரியம் என்றாகலாம். பாஷை வேறு ஆன போதும் கானம் எங்கும் ஒன்றே. தேசம் வேறு ஆன போதும் வானம் எங்கும் இங்கு கிழக்கு மேற்கு என இரு பேரை சூட்ட வேண்டும். ஊர் உலகம் எங்கு மொழிக்கும் மேடிசையை ஒன்றென்றே காட்ட வேண்டும். Tick, tick, tick.
ஆசையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி ஜமுனாவும் நாட்டியத்திலே புதுமையான முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தார். இலக்கண சுத்தமா ஆடுறத விட தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இலக்கணத்தை மாத்தி அமைக்கலாங்கிறது அவளோட வாதம். கலைகளை பத்தியான இந்த பார்வை என்னையும் ஜமுனாவையும் ஒன்னு சேர்த்துச்சு. நல்லா இருக்கேன். Hi Vikrama. Enna indha nerathla? Surprise visit. Just 2 minutes. I'll be back. Why don't you sit? Okay, okay. Naalai konnoda poranda naalile. Oh. Vikrama, you're just anyhow. Thank you. எத்தனை நாள் என் கையை பிடிச்சுக்கிட்டு மயில் கணக்கா நடந்திருப்பேன். என் கைவிரல் அளவு உனக்கு தெரியலையா? ஏன் நான் குண்டாயிடுவேன் நினைப்பா? ஹலோ, ஹான் ஜமுனா ஹி பாத் கர் ரஹி ஹூன். மா கேசே ஹை? நஹி நஹி, முஜே யஹான் பஹுத் காம் ஹை. ஹான், பஸ் பாத் மே பாத் கரேங்கே. அப்பா, ஏய், அதுக்கு ஏன் டென்ஷன் ஆயிட்டேன்? டெல்லியில 6 வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அரங்கேற்றதுக்காக ஒரு பெரிய டான்ஸ் டிராமாவை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் இல்ல, 10:30 இருக்கும். வீட்டுக்கு போனேன். கதவெல்லாம் பூட்டிட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சது. வீம்பு பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. பக்கத்துல பூந்தொட்டி ஒண்ணை எடுத்து சென்னல்ல எரிஞ்சேன். அப்பதான் அப்பாவுக்கு சொரணை வந்துச்சு. அவர் கோமா செவந்த கண்ணோட வந்தாரு. ஆனா கதவை திறக்கல. இது வீடு, சத்திரம் இல்ல. பொண்ணு நான் நேரத்துக்கு வரவேணாமா? சட்டம் பேசினாரு. அதென்ன விக்ரமா, ஆம்பளைனா ஊரை சுத்தலா, பொண்ணுனா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா? சாரின்னு சொன்ன. பெருச்சி உத்து பார்த்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். மெட்ராஸ், கலாட்சேத்ரா, டான்ஸ், எல்லாத்துக்கும் மேல விக்ரமா இங்கேயே செட்டில். எப்பவாவது ஒரு தடவை அப்பா கிட்ட இருந்து பின்னாடி ராத்திரில போன் வரும். அவருக்கு நெஞ்சு வலி, அந்த வலி வந்துறேன்னு. நான் என்ன போறவளா? லுக்கியா, அப்ப நீ பண்ணது சரியானாலும் இப்ப அவங்கள உணர்றாங்க இல்லையா? ஏன் நீ அவங்களே போய் பாத்து? விக்ரமா ப்ளீஸ், வேணா அத பத்தி பேசாதீங்க. இப்ப நான் உங்களோட இருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி. லெட் மீ என்ஜாய் இட். விக்ரமா, நாளைக்கு நான் என் ட்ரூப்போட கோவா கிளம்புறேன். ஐ ஹோப் ஐ வில் டூ மை பெஸ்ட் தேர். ஏய், மலேசியா டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல உன்னோட கம்போசிஷனுக்கு தான் நான் ஆட போறேன். அதுக்குள்ளயாவது அது ரெடி ஆயிடும் நினைக்கிறேன். வாட் அபௌட் டின்னர்? எனக்கு பால் மட்டும் போதும். உனக்கு வேணும்னா சாண்ட்விச் ரெடி பண்றேன். ஐ வில் டேக் கேர். ஓகே ஓகே. விக்ரமா, ஒரு வாரத்துல திரும்பி வந்துருவேன்.
இருக்கு
இப்படிதான் வாழணும்னு தீர்மானம் இருக்கு. சுப்பையா அண்ணாதான் என்னன்னுவோ சொன்னாரு. சுப்பையண்ணே ஐயோ சொல்லல, நான் ஒண்ணுமே சொல்லல. சொன்னாருண்ணே நீயும் ஜமுனாவும் தனியா குடும்பம் நடத்துறீங்களா? பூனை குட்டி மாதிரி நீ அவ காரிடலயே விழுந்து கிடக்குறியா? பாட்டுல கூட உனக்கு கவனம் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னாருண்ணே. சொல்லல, நான் ஒண்ணுமே சொல்லல. அந்த ஆட்டக்காரி ஜமுனா உண்டா இருக்காளாமே? அப்போ விசந்தானே என்ன உனக்கு தலைக்குனிய கூட தெரியுமா? என்ன இப்படி எல்லாம் பண்ண? அப்புறம் என்ன ஊர்ல கேட்டா என்ன சொல்லுவேன்? சும்மா இருவடி. ஏய் என்ன மாப்பிள, இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டே ஜாட மாட்டே கூட என்கிட்ட சொல்லலையே. வள்ளி பாண்டியன் மாமாவோட நிர்பந்தத்தினால எங்க கல்யாணம் நடந்துச்சு. இதுல என்ன விக்ரமா, யாருக்காக யார் நடத்துற நாடகம் இது? என்னைக்காவது நடக்க வேண்டியதானே கல்யாணம்? அது இப்ப நடந்துருச்சு அவ்வளவுதானே? என்னைக்காவது சாக வேண்டியதானே? சோ இப்பவே விஷம் குடிச்சி ரெண்டு பேரும் சாகலாமா? ஜமுனா ப்ளீஸ். அந்த மலேசியா டான்ஸ் ஃபெஸ்டிவல் எனக்கு ரொம்ப முக்கியம் பா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை, ஆயிரம் பிள்ளைங்க உனக்கு பெற்று தரேன். என்ன போட்டுமா? போட்டுமா பா. நீ அடையாளம் தழிச்சிட்டு அடுப்பங்கிறக்கே அனுப்பலான்னு பார்க்குறேன். உனக்கு குழந்தை வேணும் அவ்வளோதானே? உன்னால பாடாம இருக்க முடியுமான்னு கேக்குறேன். மேடை ஏறி பாடல. என்ன யோசனை baby. Oh, she's fine. How are you? I'm fine.
ப்ளீஸ். நான் சொல்றது புரியுதா? சமையல் பிரமாதமா இருக்கணும். வர்ற எல்லாரையும் நல்லா கவனிக்கணும். மலேசியன் ஃபெஸ்டிவல்ல கலந்துட்டு இருக்கலாம். இட் வாஸ் எ கிரேட் ஷோ. ப்ராபபிலி நீ இன்டர்நேஷனல் லெவலுக்கே போயிருக்கலாம். எனிவே அதனால என்ன, இதுவும் ஒரு நல்ல வாழ்க்கை தான். கணவன் குழந்தை என்ன? இல்ல சார், நான் செலக்ட் ஆகாத பட்சத்துல அந்த ஃபெஸ்டிவல நான் பெருசா எடுத்துக்கல. என்ன சொல்ற, நீ செலக்ட் ஆயிட்டமா? நான் தானே உனக்கு சைன் பண்ணி கான்ட்ராக்ட் அனுப்பிச்சேன், நீ தான் அதுக்கு பதிலே அனுப்பல. ப்ராபபிலி ஐ தாட் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, நீ செட்டில் ஆயிட்டேன்னு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் குழந்தை அப்படின்னு போயிட்ட. தட்ஸ் வாட்ஸ் மோஸ்ட் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. ட்ரை டு ஜாயின் அஸ் நெக்ஸ்ட் இயர். ஹே சந்தனா, என்னாச்சு? அம்மா இங்க. அங்க போய் விளையாடணும் வழி இருந்துட்டு. மறுபடி மாட ஆரம்பிச்சிடுவா, நான் பாட ஆரம்பிச்சிடுவேன்.
திருப்பி கூப்பிட ஜபனா கூப்பிட்டு கால விழுந்து மன்னிப்பு கேளு நிபந்தனை ரெண்டு
கூட பாடணும். உங்க திருவிழாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது கொத்துக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க பாடட்டும். பின்ன என்ன ஜமுனாவா? நாம மேடை ஏறி பாடுற வரைக்கும் ஜமுனாவுக்கு தெரிய வேண்டாம். முடிஞ்ச வரை பிராக்டிஸ் பண்ணுவோம். அவளுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து பாடுறது ஆச்சரியமா இருக்கட்டும். ஆச்சரியமா இல்ல அதிர்ச்சியா? சரி அதை விட பாட்டு அதை பத்தி. வாட்ஸ் தி தீம் கரு என்ன? நேச்சர். நேச்சர். ஆமா சார், நல்லா இருக்கு சார். நேச்சர். ஆமா. முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு இதுதான். நாங்க முடிவெடுத்துட்டா கூட அந்த முடிவு உங்க மூலமா மாறுதுங்கிற பட்சத்துல உங்க முடிவே எங்க முடிவா முடிவெடுத்துக்கலான்ட்டு நாங்க ஒரு முடிவு எடுத்துருக்கோம் சார். அப்படிதான் சார். ஓகே ஓகே ஓகே. Why don't we sing about unity? Unity. ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன்.
போதும் நல்லா இருக்கு. ஆனா எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, எல்லா சாவு வீட்லயே இதான் வாசிக்கிறாங்க குரு. கம் ஆன், வில் ட்ரை சம்திங் இஸ் லைக் 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 2 1. கம் ஆன், இத எங்க புடிச்சு வாசிக்கிறது? வாடா. நீங்க வந்த பிறகுதான் நல்லா டீ போடுறேன். முதல்ல கஷாயம் போடா. என்ன பிளே பண்ணினா? Come on, mele, mele, mele. Mele, ya? We can put that chorus, come on. Chorus ketta, iva urthi paadra. Iva saise chorus nenchikitta poladhu. Hey, adichana paaru. But Guru, chorus eppadi varum? Percussion thana varanum. அதுக்கு அப்படி ரூல் இருக்கா? இல்ல, தப்பா வாசிச்சா கல்லு வரும் குரு. குரு கெட்ட வார்த்தையில வையறோம். நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா, எல்லா ஃபோக் ஆர்டிஸ்டும் வருவாங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். பக்கத்துல இருந்தும் போய் 15 வருஷம் ஆச்சு. தங்கச்சி மாமா எல்லாரையும் திரும்பி பார்க்கணும்னு தோணுது. சரி, நாளைக்கு ரிஹர்சல் வேணாம், நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். வில்லேஜ் கிராமம் குரு, அதை நான் பாரதிராஜா படத்துல பாத்துருக்கேன், இப்ப வந்து சொல்ல மறந்த கதையில பாத்துருக்கேன். எங்களுக்கும் கிராமம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ப்ளீஸ் எங்களையும் கூட்டு போங்க. Yeah, it will be great fun. எல்லாரும் போயிடலாம். ஓகே. வில்லேஜ்ல அப்படியே விசேஷம். வில்லேஜ்ல கண்ட்ரி வுட்ஸ் அவைலபிள். கண்ட்ரி வுட்ஸ்னா? நாட்டு கட்டைங்க. ச்சே, தெரிஞ்சதே மாட்டீங்க. என்ன இது, மணி 11 ஆச்சு, இன்னும் மேகாவை காணோம்? ஏய், என்ன குரங்கு மாதிரி தாவறேன்? வந்ததுனால வரல, வராட்டி வந்திருப்பாங்க. புரியல. அவங்க வந்ததுனால இவங்க வரல, அவங்க வராட்டி இவங்க வந்திருப்பாங்க. யாரு? அவங்க அம்மா வந்துட்டாங்க. அதுல குரு, அப்போ நாளைக்கு வில்லேஜ் ப்ரோக்ராம் என்னாச்சு? நாட்டுக்கிட்ட மிஸ் பாய்.
பார்த்தேன். எத்தனை வருஷத்துல அவரை பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். ஏண்டா என்ன இந்த தாடிய தோல் சட்டையும்? ஆமா இத்தனை வருஷமாச்சுல்ல தங்கச்சி மாமைய வந்து பார்த்து நான் தான் வந்துட்டேன். இன்னும் சோலை வெயில் வெட்டி எல்லாம் வாசிக்கிறாங்களா? எல்லாரும் வாசிச்சிட்டு நல்லா இருக்காங்க. மூடு சொல்லு அவங்க எல்லாம் கூட்டி வந்துடுறேன். நீ கச்சேல நீ தான் பாடுறேன். ஏ வழக்கமா நீ தானே பாடுவேன். நீ ஜமாயிச்சிட்டு இல்ல 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 நீ தான் பாடணும். நீ தான் பாடு. சரி பாடுறதெல்லாம் சரி. நீ என்ன டை யூஸ் பண்ணி ஐயோ இங்க பணத்தை வாங்குறானே இவ்வளவு தாங்க முடியலப்பா. இத பாடுற இல்ல 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 நீ பாடுற நீ தான் பாடுற நீ பாடுற வாங்க வா வாங்க நீ சலக்கு சிங்காரங்களா வாங்க 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 வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ இது என்னமா இது? வாட் இஸ் திஸ் லக்கேஜ் மா? மொளப்பாரிப்பா மொளப்பாரி. வாய்க்குள்ள போடுற சுப்பாரி கேள்விப்பட்டிருக்கேன். வாயில அடிச்சுட்டு அழுகுற ஒப்பாரி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னமா இது முளப்பாரி? வீட்டுல நவதானியத்தெல்லாம் முளைக்க போட்டு கோயிலுக்கு எடுத்துட்டு போறோம். ஓ போங்க போங்க. அப்ப இப்ப விவசாயம் எல்லாம் சட்டியில தானா நிலத்துல கிடையாதா? யாரு பத்திர கிண்டல் பண்ற? ஆஹா தூக்கிட்டீங்களா? ஏன்பா சாப்ட்வேர் எல்லாம் டெவலப் ஆயிருக்கிற இந்த காலத்துல மறுபடியும் ஹார்ட்வேர் தூக்குறீங்களே? ஒரு சிட்டிசன் டவுட் கேட்க கூடாதாப்பா? கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இது ஒரு மெண்டல் ட்ரீட்மென்ட்காக தான் கூட்டிட்டு போறோம். உன் முகத்துக்காக தான் விடுறேன். மகாலட்சுமி மாதிரி இருக்க, கூட்டிட்டு போ. ஜோதி லட்சுமி இருக்குது மகாலட்சுமி. நான் மெண்டலா இரு, உன கடிச்சு வைக்கிறேன். என்னால நம்பவே முடியல, இது கனவா நிஜமான குழப்பமா இருக்கு. மேகா சென்னையில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கா. நீமா ஜமுனா வரலனே? ஜமுனா வந்திருக்கா, ஆனா என் கூட இல்ல. மேக என்ன சந்திச்சது இங்க வந்தது எதுவுமே ஜமுனாவுக்கு தெரியாது. என்னதான் நடக்குதோ எல்லாம் அவனுக்குதான் வெளிச்சம். அந்த ராமருக்கு கூட 14 வருஷம் தான் வனவாசம், ஆனா உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் தான் இந்த வேதனை? வேதனை பழகி போச்சு வள்ளி. சந்தோஷப்படுறது இப்ப கஷ்டமாயிருக்கு. எல்லாம் இந்த பாவி செஞ்ச காரியத்தினால வந்ததுன்னு நான் வேணா சமணா கால விழுந்து கேட்டுக்கிறேன். மனசுல கல்ல கட்டிக்கிட்டு எதுக்குதான் இந்த வாழ்க்கையும்? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல உசுறு போனாலும் பரவாயில்ல. நான் வேணா வந்து பேசுறேன்னு எல்லாத்துக்கும் நேரம் வரும், வீண கவலைப்படாத. சரி கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்றேன். ஏமா நீ நல்லா சாப்பிடுவியா இல்ல உங்க ஆத்தா மாதிரி பத்தியம் தானா? சாப்பிடுவேல்ல சாப்பிடுவேன். மாமா நான் திரும்பவும் பாடலாம்னு இருக்கேன். 20 வருஷம் ஆச்சு. நீங்க தான் எனக்கு இந்த ஊமா தர பாட்டு தம்பிகளா
வந்திருச்சு வசந்த விழா, இது வருஷத்திலே வசந்த விழா. Now listen everybody, performance க்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு.
We need lot of practice, concentration, and we should be the best. We are the best. Okay? Yes. Mm. Now I want everybody to go and relax. Tomorrow morning at 5 o'clock. Good. Go, relax. ஃபீமேல் வாய்ஸ் அங்க இதோ இவங்க ஃபீமேல் மாதிரியே பாடுவாங்க. அதான் மேகாத பத்தி கேக்குறேன். நான் ஏன் பொண்ணு மேகாத பத்தி பேசல? இந்த ட்ரூப்ல பாட ஒத்துக்கிட்ட பாடகி மேகாத பத்தி கேக்குறேன். ஒத்துக்கிட்ட பாடணும் கமிட்மெண்ட் வேணும். எத்தனை நாளா வரல? எத்தனை நாளா வரல? மூணு வரல. என்ன பண்ணலாம் குரு? அவங்க வரலான்னு தான் இருந்தாங்க. ஆனா யாரும் வர விடல. நான் உங்ககிட்ட கேட்டானா நான் பாடணும்னு மேடை ஏறணும்னு? நான் உண்டேன் பங்குண்டது கடந்தேன். எதுக்காக திரும்ப இசை என் மேல கொண்டு வந்து திரிச்சீங்க? மறந்து போன உறவுகளை அறிமுகப்படுத்தி எதுக்கு என்ன பைத்தியம் பிடிக்க வச்சீங்க? I want Meha. I need her. I'll go get her. Guru, hey, where are you? Guru. 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 கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு மேகதானம் வேணும். நான் கூட்டிட்டு வரேன். நான் பார்த்துக்கிறேன். இப்போ வாய்ஸ் என்ன கலர் சூஸ் பண்ணிருக்கீங்க? சில்வர் அண்ட் கிரீன். ஓகே, நோட்டட். ஜமோ, பாட்டம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். பாட்டம் நல்லா ஃப்ரீயா லூசா ஸ்டிட்ச் பண்ணுங்க. அப்பதான் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா போகும். ஓகே மேடம். டர்ன் டிசைட். கிரீன் கலர் டாப். மேகா. ஐம் சக்தி. நாங்க சிந்தசிஸ் னு ஒரு மியூசிக் குரூப் வச்சிருக்கோம். அதனால நாங்களும் இந்த பாப்கார்ன் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அதுல மேகா பாடினா நல்லா இருக்குமேன்னு. ஓ, மேகாவுக்கு பாட கூட தெரியுமா? எனக்கு தெரியாது. மூணு நாளா மேகா பிராக்டிஸ் வரல. அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். Are you in love with my daughter? What? நீ என் பொண்ண லவ் பண்றியா இல்ல பண்ணலாம் நினைக்கிறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டியா? I don't understand what you mean. நான் தான் சொன்னல ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கோன்னு. மேகா அதுல பாட. சும்மா கதையில எழுதாதே. நீ மேகாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பாக்குறேன். அதுக்கு இதெல்லாம் கதையில வர சீன்ஸ். Just don't try to fool around here. மேடம், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. I don't want your explanations. I know you're running behind my daughter. Yes, I'm running behind your daughter. For the simple reason that I love her. No! Hold on, ma. No, ma. Shakti. Ma, அவ லவ் கிவிடு சொல்றதெல்லாம் போய் அவ இத ஒளிஞ்சிட்டு போறமா? மேனேஜர் சொன்னா என்ன? உனக்கு தெரியாது? அவன் கற்பனை வளத்தை பத்தி எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளா நல்லா பேச கத்துக்கிட்டேன். ஜமுனா, ப்ளீஸ். பானர்ஜி சொன்னானே நீ நம்பினா? ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள். அவன் நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு லவ் பண்ணிட்டு சுத்திட்டு தெரியல. நீ போய் சொல்ற. இல்ல, நான் போய் சொல்லல. நீ போய் சொல்ல நான் நம்புறேன். ஆனா நீ ஒரு விஷயத்த மறைக்கிற. நீ அந்த ட்ரூப்போட சேர்ந்து எங்கயோ போய் பாட்டு பிராக்டிஸ் பண்றியே, பாட வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இல்ல. பாடுவியான்னு கேட்டாங்க, மாட்டேன்னு சொன்னேன். ஏதோ வெஸ்டர்ன் மியூசிக்கையும் நாட்டுப்புற இசையையும் ஃபியூஸ் டு ஹெல் வித் கண்ட்ரி ட்ரம்ஸ் அண்ட் தோஸ் நாய்சஸ். நாட்டுப்புற இசை. மேகா, நீ பாட போறது இல்ல. யூ ஆர் எ டான்சர். அத மட்டும் பண்ண போதும். ஏன் ஜம்மு, உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? உன் வயசுல நீ நினைச்சத செய்தே.
சாதிச்சேன்னு எனக்கு பாடமா சொல்லி அது எனக்கும் பொருந்தாதா? ஓஹோ சக்தி, சக்தி கொடுத்த சக்தி இப்படி எல்லாம் பேச சொல்லுதா? யாரும் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஐ கேன் திங்க் ஆன் மை ஓன். எனக்கும் சக்திக்கும் அசிங்கமான உறவு ஒண்ணு கிடையாது. அதுக்காக காதல் தெய்வீகம் புனிதம் டைலாக் சொல்ல விரும்பல. எங்களுக்குள்ள பொதுவான விருப்பங்கள் இருக்கு. ஜமுனா பிளீஸ். சென்னை உன்ன ரொம்ப மாத்திருச்சு. ஜமுனா அப்படி சிரிக்காத, எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்ன தப்பு பண்ண நீ பயப்படுறதுக்கு? ஜமுனா பிளீஸ் என்கிட்ட அப்படி பேசாத. பேச மாட்டேன், பேசல, பேசவே மாட்டேன். கையில வர தட்ட தாம்பூல மாதிரி வச்சிருக்காரு. டேய் மக்கா, இது அப்பளமா சப்பாத்தியாடா? த்ரோ இட் பாக்குறேன். இந்த கேட்ச். நீ என்ன சொல்ற ஜெமினா? யூ மஸ்ட் பீ கிரேசி. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்னு 2 டேஸ் தான் இருக்கு. அனௌன்ஸ்மென்ட் எல்லாம் பண்ணியாச்சு. லாஸ்ட் மினிட்ல போய் இந்த குரூப் இந்த ஷோல இருந்து எடுக்கணும் சொல்றியா? ஐ அம் சாரி, இட்ஸ் நாட் ஃபேர் அண்ட் இட்ஸ் நாட் பாசிபிள். சும்மா அலட்டிக்காத ரத்தன். நீ இதுவரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு சொல்லாத. 1992 கஜ்ரோவ ஃபெஸ்டிவல்ல மாளவிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் நீ கேன்சல் பண்ணல? ஓ கம் ஆன் ஜெமினா. எதுக்காக? அவ உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. Why don't you understand? இந்த ஷோவே வேற. நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாது. எனக்கு மேல போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஜோக்கல அடிக்காத ரத்தன். ஈவென்ட் மேனேஜர் நீ. நீ சொல்ற சஜஷன் தான் அங்க டிசிஷன் ஆவது. போய் கம்ப்ளைன்ட் பண்ணிடு. அந்த ட்ரூப்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் கிட்ட ட்ரிங்க் பண்ணிட்டு கலாட்டா பண்றாங்க, மிஸ்பிஹேவ் பண்றாங்கன்னு. Listen, I want those boys to be thrown out of this competition. Jamuna, what's wrong with you? அப்ப ஒன்னு பண்றேன். விழா அன்னைக்கு என் ட்ரூப்ல இருக்க எல்லாருக்கும் வயிற்று வலி வரும். யாரும் ஸ்டேஜ் ஏற மாட்டாங்க, டாய்லெட்ல தான் இருப்பாங்க. சும்மா விளையாடாத. ஓபனிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்க ட்ரூப்போட தான். நான் ஒண்ணு விளையாடல, சீரியஸா தான் பேசுறேன். ஒண்ணு அவங்க பாடணும், இல்ல நாங்க ஆடணும். I swear, you're a bloody. நீங்க எப்படிதான் பேசுவீங்களா?
உன் மெயின் சிங்கர் யாரு? யாரியா? அவ வராரு பாரியா. ஓ விக்ரமா! ஏய் நீயா? வாட் எ சர்ப்ரைஸ்! நீ எப்படி இருக்க? நான் உன்ன எவ்வளவு வருஷம் கழிச்சு பார்க்கறேன். ஏய் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ ஒரு மாய் கவுண்டர். நீ ஒன்னு பண்ண வேண்டாம். ஏய் இவங்களை போட்டி இருந்து நிக்கிறேன். ஏய் நீ எதை பத்தி பேசுற? யார பத்தி பேசுற? இந்த குரூப் பத்தி பேசுற? சிந்தசிஸ். வீப்பாரு விக்ரமா, அது ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. இன்னும் 5 மினிட்ஸ்ல ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போகுது. ராத்திரி நிதானமா உட்காந்து ரெண்டு பெக் போட்டு நீ பழம் பெரிச்சாடி நடக்க தெரியும். இவங்கள தூக்கிட்டு வேற யார போட்ட? எவ்வளவு பணம் வாங்குன? சரி நீ வா, நான் சொல்றேன், நீ வா. என்ன கம்பியா கம்? என்ன நினைச்சுக்கிட்டு நீ பேசுற? அந்த அளவுக்கு நான் மோசமான ஆள் இல்ல. நீ இதோ பெரிய மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கு முன்னாலே என்ன இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நம்ம பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஷிப்னால நானும் சும்மா இருந்தவள நாளே. I had enough of this bloody thing. சரி என்ன போ, இந்த குரூப் இந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கணும் அவ்வளவுதானே? ஓகே டான். இல்ல எனக்கு காரணம் தெரியணும் விக்ரமா. அதான் அவங்க பாடுவாங்கன்னு சொல்றல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு காரணம் தெரிஞ்சே ஆகணும். ஜெமினாவா? ஆமா ஜெமினா தான். இந்த பாரு ஜெமினா, நானும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான். புரிஞ்சதா? நான் சத்தியமா சொல்றேன், உனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவளும் சொல்லல, அவளுக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சோ ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். புரிஞ்சா? ஐ அம் இன்னசென்ட். லீவ் இட். ஓகே போலாமா? கேன் ஐ கோ? நீங்க இந்த ஃபெஸ்டிவல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. நீங்க ஆடுங்க பாடுங்க என்ன இழ வேணா பண்ணுங்க. I just don't care. இப்ப நீங்க வில்லன் அஜித் மாதிரியே அழகாயிட்டீங்க சார். சார் அந்த காப்பி கொட்டின மேட்டர்னு நீங்க மறக்கவே இல்ல நினைக்கிறேன். I just said shut up and get out of this place.
இருக்கா? இன்னும் எத்தனை ட்ரூப்ஸ் பாடணும்? ஆறு ட்ரூப்ஸ். நாம ஏழாவதா பாடுறோம். ஒரு பாட்டுக்கு ஆறு நிமிஷம்னா ஆறு பாட்டுக்கு எப்படியாவது முக்கால் மணி நேரம் ஆகுதாவுல்ல? அதுக்குள்ள மேகம் வந்துருவாளா? வர விட மாட்டாங்க. Don't get upset. Na pore. Meghave kootittu varen. Adukulla program announce pannitaanga na. Enakkaga wait panna venda, eh? Neenga paada aarambichirukke. Okay, sari. Okay. Sari. Take it on. Sure, eh? Adha mukkiyam. All the best. தேவையில்லை ஜமுனா, what the hell is this? ஒருத்தரை அடைச்சு வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? Are you not ashamed? அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். என் கூட பாடுற பாடகியாவோ உன் மகளாவோ மேகாவை பார்க்காம ஒரு சக கலைஞனா பாரு. நீங்க என்ன ஒரு சக கலைஞரா பாத்தீங்களா? இப்ப இவ்ளோ ஆத்திரம் கோபம் வெறுப்பு வருது உங்களுக்கு? மனவேதனை பத்தி பேசுறீங்களே, எனக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளும் அதுக்கு தயாரா? என் மேல இருக்கிற கோபத்தை ஏன் உண்மையில காமிக்கிற? என்ன பழி வாங்கறதுக்கு அவளை அடைச்சு வச்சிருக்கேன்? Don't be irrational. நீ இஷ்டப்பட்டதை ஆசைப்பட்டதை செய்யவில்லைங்கிறதுக்காகத்தானே நீ வீட்டு விட்டு வெளியே வந்தே. ஃப்ரீடம், தனி மனித சுதந்திரம் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் மேகாவுக்கும். இந்த செயலுக்காக மேகா உன்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டான். நான் ஏதோ திட்டமிட்டு முன்ன யோசனையோட உன்ன மலேசிய பெஸ்டிவல்ல கலந்துக்கு விடலன்னு தானே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அத பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட நீ தரலே. என்ன முழுசா கேட்க கூட செய்யாமலே நீ பாட்டுக்கு போயிட்ட. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு அந்த இன்விடேஷன் மறைப்புக்கும் சம்பந்தமே இல்ல. I had nothing to do with it. இப்ப நீ நம்பறே இல்ல. I don't care. விக்ரமா, listen. உன்ன மாதிரி எனக்கு சொந்த வாழ்க்கை வேற, கலை வேற என்று தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. சொந்த வாழ்க்கையில நீ இல்லாம என் குழந்தை இல்லாம எப்படி சங்கீதத்தை பத்தி மட்டும் யோசிக்க முடியும்? ரொம்ப நேசிக்கிற காதலிக்கிற விஷயத்தை செய்ய முடியாம இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு வெறுமையானது, வலிகள் நிறைஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த வலி ஹைப்பர் சென்சிட்டிவான ஆளுங்களுக்கு மத்தவங்களை விட பல மடங்கு ஜாஸ்தி வலிக்கும். நான் உனக்கு சொல்லணுமா? உனக்கு அந்த வெறுமை மேகாவால நாட்டியத்தாலே நிரப்பிக்க முடிஞ்சது. எனக்கு நீ என்ன மேல் ஷோவனிஸ்டிக் பிக் சொன்ன, நான் உன்ன பதிலுக்கு ஃபீமேல் ஷோவனிஸ்டிக் ஸ்வெயின் என்று கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரமாகும்? I couldn't do that for the simple reason that I loved you. உன்னோட வெளிப்படையான பேச்சு, பரந்த மனப்பான்மை, ஃபெமினிஸ்ட் பார்வை, முற்போக்கு சிந்தனைகள், லேசான தமிழ், கர்வம், இதுக்காகத்தானே நான் உன்னை காதலிக்கவே ஆரம்பிச்சு. நான் எவ்வளவு பெருமையா இருந்திருக்கேன் நீ எனக்கு கிடைச்சத பத்தி. உன்னை நான் ஏன் மேடை ஏற விடாம தடுக்கணும்? உன் ஆட்டத்தை பார்த்துதானே நான் உன்னை நேசிச்சேன். உன் திறமையையும் புகழையும் பார்த்து நான் இன்செக்யூரா ஃபீல் பண்ணவோ பொறாமப்படவோ தேவையில்லை. என் துறையில நான் அதுக்கு மேல சாதிச்சிருக்கேன். உன் விருப்பத்துக்கு நான் எப்ப தடையா இருந்தேன்? உன்னோட குற்றச்சாட்டுகளுக்கு இதுக்கு மேல விளக்கம் அளிக்க எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல.
இத்தனை வருஷம் கழிச்சு மேக எனக்கு கிடைச்சிருக்கா. அவளை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. And I am not going to leave this place without Meha. எப்படி அவன் அழைச்சிட்டு தான் போவேன். உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. எனக்கும் கையோங்க தெரியும். ஒரு கலைஞ்சன் இன்னொரு கலைஞ்சன் மேல எப்படி கையோங்கலாம். Are you an artist or a henchman? Meha! 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 Appa! Meha! 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 Come on, it's getting late. Come, come on! Come on, I said, come here! பாட போறது ஹாட்ல. பதினெட்டு வருஷமா என் மனசிலே அடக்கி வச்சிருந்த வலியோட வெளிப்பாடு. தொலைஞ்சு போன உறவு கிடைச்சும் நழுவி போயிடுமோ என்ற சோகம். சோகத்திலே ஒரு சந்தோஷம், சோகம் கரைச்சு மறையாதான் ஏக்கம். This song I dedicate to my love, Yamuna. கலந்தது காவல் மீறி கலந்தது மோதலாகி பிரிந்தது பாதை மாறி திரிந்தது மீண்டும் இன்று இணைந்திட மேடை வந்து இசை பாட வேணு கால இரவுகள் வாழ்ந்த கால உறவுகள் காணல் போல மறைந்திட கண்டில் நீரும் நிறைந்திட வாடி நின்ற இருமனம் கூடும் இன்று இனிதாக பாடு பாடு பூங்காற்றே பூவு கேட்கும் முன் பாட்டே கூட தீர வேண்டும் கூட நேர வேண்டும் வானமுள்ள காலம் வாட வேண்டும் சொந்தம் காதலாகி கனிந்தது காவல் மீறி கலந்தது மோதலாகி பிரிந்தது பாதை மாறி திரிந்தது மீண்டும் இன்று இணைந்திட மேடை வந்து இசை பாட கால இரவுகள் வாழ்ந்த கால உறவுகள் காணல் போல மறைந்திட தண்டில் நீரும் நிறைந்திட வாடி நின்ற இருமனம் கூடும் என்று இனிதாக Thank you.
பாட்டு பாட வருகையில் கூட்டி வாழ்ந்த கதைகளை பாட்டில் வைத்து தருகையில் தூது செல்லும் செய்து தூங்க நெஞ்சு முருங்காது. மாதம் தேதி கடந்தது மௌனமாக நடந்தது ஆன போதும் பழகி அன்பு நெஞ்சில் கிடந்தது பார்க்கும் போது விழிகளில் பாச வெள்ளம் பெருகாது. மேடை ஏறி பாடும் நாள் மீண்டும் ஒன்று கூடும் நாள் தெங்கள் ஓயக்கூடும் திங்கள் சாயக்கூடும் மாக்கண்டேயன் போலே காதல் வாடும் நெஞ்சு ஜெபனா. ஜெபனா.